உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் வந்து கடந்த 4ஆம் தேதி வந்து பேரூராட்சிக்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் வந்து அதிமுகவை சேர்ந்த 8 நபர்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுகவை சேர்ந்த 6 பேர் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதில் ஒரு சுயேட்சையும் வெற்றி பெற்றிருக்குது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் திமுக அதிமுக மோதல் பலமாக நடைபெற்றது. அதனால் வந்து நீதிமன்றத்தின் வாயிலாக வந்து இந்த தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் இந்த கலவரத்தில் ஈடுபட்ட 15 பேர் மீது போத்தனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் இன்று காலை 8:30 மணி அளவில் மீண்டும் தேர்தல் நடைபெறுகிறது என்கின்ற சூழ்நிலையில் அந்த பகுதியில் அதிமுக திமுக தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்தார்கள். மேலும் வந்து தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் வந்து அந்த பகுதியில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு எவ்விதமான அசம்பாவிதமும் நடக்காத மாதிரி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அதையும் மீறி அதிமுக திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் வந்து அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டன. மேலும் அப்பகுதியில் இருந்த அதிமுக திமுகவினருடைய மோதலில் வந்து 4வது வார்டைச் சேர்ந்த குணச்சந்திரி கவுன்சிலருடைய கணவர் செந்திலுடைய மண்டை உடைக்கப்பட்டது. அப்பகுதி தற்போது மீண்டும் பதட்டத்தில் இருக்கிறது. அப்பகுதியில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் வந்து கோவை மாநகர துணை ஆணையர் உமா தலைமையில் வந்து காவல்துறையினர் மேலும் காவலை தீவிரப்படுத்தும் விதமாக தீவிர ரோந்து பணியிலும் விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்தியா ஹெட் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஜோசப். முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.